ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வீடியோஸ்ல இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சில சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரீசெண்டா நான் போஸ்ட் பண்ண சில வீடியோஸ், அந்த வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல சில சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கமெண்ட்ஸுக்கு பதிலளிக்கும் விதத்துல தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டிஎல்செட் எக்ஸாமுக்கு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் பொதுவாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிலையும் தெர்மோடைனமிக்ஸையும் பேஸ் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல டிஎல் செட், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அந்த டிஎல் செட்டுடைய எக்ஸாம் சிலபஸ் இருக்கும் இல்லையா, பிசிக்ஸ் சிலபஸ், அந்த சிலபஸை கவர் பண்ணும் விதத்துல வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ற விதத்துல தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அவங்களுடைய அந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்டினுடைய பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேஜர் படித்தவங்களுக்கு அவங்களோட சப்ஜெக்ட் தான் வந்து பேப்பர் டூ ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ் மேஜர் அப்படிங்கிறதுனால நமக்கு பேப்பர் டூ என்னவாக வரும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் தான் வந்து வரும். இந்த ஃபிசிக்ஸோட சிலபஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட், அந்த வெப்சைட்ல போய் இந்த செட் எக்ஸாமுக்கான ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்குக்குள்ள போய் சிலபஸ் பாத்தீங்கன்னா, பேப்பர் ஒன்னுக்கும் சிலபஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமான சிலபஸை அவங்க வந்து அந்த வெப்சைட்ல கொடுத்துருந்தாங்க. அதுல இந்த பேப்பர் டூல பிசிக்ஸ்க்கான சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது, அது என்ன சிலபஸ் ஆயிருக்கு அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் நெட் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கான பிசிக்ஸ் சிலபஸ், அந்த சிலபஸ் தான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸாகவும் இருக்குது. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ, அதுல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா யூனிட்ஸ்ல இருந்தும் பாத்தீங்கன்னா, பேசிக்கான டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அது என்ன ஹெட்டிங்ல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோர் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடிய பேசிக்கான நிறைய டாபிக்ஸை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷன்ல கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டான டாபிக்ஸ், ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான டாபிக்ஸ். ஒவ்வொரு யூனிட்னா நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, பிசிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டை மீன் பண்றேன். அதாவது மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் ஒவ்வொரு யூனிட்டா வந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ்ல கோர் அண்ட் அட்வான்ஸ்டுன்னு சொல்லி தனித்தனியா வந்து டாபிக்ஸை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சிலபஸ் தான் இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டிஎல்செட் எக்ஸாமுக்கான சிலபஸாகவும் இருக்குது. ஸோ சிலபஸ் பார்க்கும்போது, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் டிஎல்செட் எக்ஸாமுக்கும் பேப்பர் டூ பொறுத்த மட்டும், பிசிக்ஸ் பொறுத்த மட்டும் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதையும் வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல டிஎல்செட் எக்ஸாமுக்கான அந்த லிங்க்ல சொல்லியிருந்தாங்க, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் வந்து வரப்போகுது டிஎல்செட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ சிலபஸ் பாத்தீங்கன்னா, தனி ஃபைலாவே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வெப்சைட்ல. பார்க்கும்போது எந்த சேஞ்சும் இல்லை, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸ் தான் அப்படியே டிஎல்செட்டுக்கும் இருக்குது. ஸோ சிலபஸ் வைஸ் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் என்னோட சேனல்ல எப்பயுமே பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எம்எஸ்சி லெவல், பிஎஸ்சி லெவல் பிசிக்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் வந்து ஸ்கூல் லெவல் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸையும் வந்து என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, எம்எஸ்சி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே என்ன சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த சிலபஸ், அதாவது சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விதத்துல தான் ரீசெண்ட் டைம்ஸ்லையும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎஸ்ஐஆர் நெட் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, நீங்க அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே உங்களால் டிஎல்செட் எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும். ஏன்னா முன்னாடியே வந்து தெளிவாக சொல்லிட்டேன், சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார்
போத் பிஎல்செட் அண்ட் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கிறதுனால தனித்தனியா வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிஎல்செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தனியாகவும் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தனியாகவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ காமனா வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரெண்டு எக்ஸாமுக்குமே ஒரே கான்செப்ட்ஸ் தான் வரப்போகுது. அதனாலதான் என்னோட வீடியோ கேப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பிஎல்செட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து பொதுவா எப்படி பார்த்தாலும் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஒரே கான்செப்டா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காவே இந்த தடவை டிஎல்செட்டுக்கான நோட்டிபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க, சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் வந்து இருக்க போகுதுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து தனித்தனியா வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஸோ காமனா வந்து சிஎஸ்ஏஆர் நெட்டோட சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே டிஎல்செட்டுக்கும் வந்து நம்மளால வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். என்னோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஎஸ்ஏ நெட் எக்ஸாமுக்கும் இந்த டிஎல்செட் எக்ஸாம்ஸுக்கும் பொறுத்தளவு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லும்போது, ஏன்னா இனிமே எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து பல வருஷம் கழிச்சு இப்போ டிஎல்செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி டிஎல்செட் நடக்கும்போது தமிழ்நாடுல வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் இந்த டிஎல்செட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பொறுத்தளவு நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் 95-99% வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தியரி கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே ரேராக இருக்குது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பொறுத்த அளவு. ஆனால் இதுக்கு முன்னாடி டிஎல்செட் தமிழ்நாடு லெவலில் வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது அதுலலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரி பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதிக அளவில் இருந்திருக்கு. ஸோ கம்பேரேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது டிஎல்செட்டை பொறுத்தளவு. சிலபஸ் வைஸ் காமன், கான்செப்ட் வைஸ் வந்து எல்லாமே காமன். ஆனால் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் டிஎல்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து அதிகமாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன், இந்த தடவை எப்படிங்கிறது தெரியாது. ஸோ வந்து டிஎல்செட் எக்ஸாம்ஸில் வந்து தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறதுனால தியரி பேஸ்டாக வந்து நம்ம அந்த கான்செப்ட்ஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்குன்னு படிக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து டிஎல்செட் எக்ஸாம் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிலபஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக என்ன தெளிவுபடுத்திக்கிறேன் அப்படின்னா, நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னோட வீடியோஸில் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் சரி டிஎல்செட் எக்ஸாமுக்கும் சரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு காமனாக தான் வந்து இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சிலபஸ் வந்து ஒன்றா இருக்கிற காரணத்தினாலையும் கான்செப்ட்ஸ் வந்து மாறப்போகிறது இல்லைங்கிற காரணத்தினாலையும் ஸோ எல்லாருக்குமே வந்து இது காமனான வீடியோஸாக தான் வந்து இருக்கும். ஸோ வந்து டிஎல்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தனியாக வந்து வேறு ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குஸ்டே, அதாவது என்னோட கமெண்ட் செக்ஷன், அதாவது என்னோட வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இப்போ நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட், அவங்க கொடுத்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இன்னொரு ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, பேப்பர் ஒன் டிஎல்செட் எக்ஸாம்ல பேப்பர் ஒன் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படிங்கிறத பற்றியும் வந்து கேட்டிருந்தாங்க. பேப்பர் ஒன் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 10 யூனிட் இருக்கு. அந்த சிலபஸும் மனோன்மணியம் சுந்தரநாடு யூனிவர்சிட்டியோட அந்த டிஎல்செட் எக்ஸாமுக்கான லிங்க்ல அந்த சிலபஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டிஎல்செட் எக்ஸாமுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். அந்த லிங்க்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட் வந்து அதுல இருக்குது. 10 யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 சொல்றேன். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் இது இருக்குது. இதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது.
இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. மொத்தமாக 10 யூனிட் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் காப்பி ஆஃப் த புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நார்மலாக கூகுளில் செக் பண்ணீங்கனாலே நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து புக்கு போட்டிருக்காங்க. பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்து வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஹார்ட் காப்பி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணி அமேசான் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் அந்த புக்ஸை வாங்கிக்க முடியும். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து PDF ஃபைல்ஸ், இந்த பேப்பர் ஒன் ரிலேட்டடாக ஸ்டடி மெட்டீரியல் எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PDFDrive.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. PDFDrive.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா, யூஜிசி நெட் பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய PDF ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த PDFDrive.com வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா, நிறைய PDF ஃபைல்ஸ் வந்து அந்த வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நாட் ஓன்லி ரிலேட்டட் டு சயின்ஸ், அதாவது நம்மளோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நாவல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் வந்து PDF வந்து அந்த வெப்சைட்டில் கிடைக்கும். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த PDFDrive.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் யூஜிசி நெட் பேப்பர் ஒன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, நிறைய PDF ஃபைல்ஸ் வந்து கிடைக்குது. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த மெட்டீரியல், பேப்பர் ஒன்றுக்கு ஒன் ஆஃப் த மெட்டீரியல் அதுக்கான டவுன்லோட் லிங்க்கையும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த டவுன்லோட் லிங்க் வந்து எந்த வெப்சைட்டுக்கு போகும் அப்படின்னா, PDFDrive.com வெப்சைட்டுக்கு தான் போகும். அதில் நான் பார்த்தது தான். ஸோ அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பேப்பர் ஒன்றுக்கான தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை இன்னும். ஏன் அப்படின்னா, நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வாஸ்டாக இருக்கிறதுனால சப்ஜெக்ட் ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் வந்து நான் என்னோட வீடியோவில் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேப்பர் ஒன்றுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்த அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மெட்டீரியல்ஸை. அதை வந்து நீங்கள் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 ஃபிசிக்ஸை பொறுத்தளவு சிலபஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோஸை பாருங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.